என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இம்மிடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியாவில் உள்ள ஸ்கூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி என் பையனோட வாட் இஸ் இன் மை சன் ஸ்கூல் பேக்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ், வாவ் ஜாலியாக இருக்கே ஆஸ்திரேலியாவில் இவ்வளோ ஈஸியாக படிக்கிறதுக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. சரி, நம்ம இங்கே ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குது, அதோடய எஜுகேஷன் சிஸ்டம்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறத ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடலாமேன்னு ஐடியா வந்தது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா, பிஆர் வாங்கிட்டு இங்கே வராங்க, ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வீசாலேயும் சில பேர் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வருவாங்க, அப்புறம் ஒர்க் வீசாவில் வருவாங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற ஸ்கூல் சிஸ்டமுக்கும் இங்கேயும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூல்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சைல்டு கேர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் இங்கே மோஸ்ட்லி ஒர்க்கிங் பேரண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ பிறந்த 3 மந்த்ஸ் பேபிலேருந்து சைல்டு கேர் அலோவ் பண்ணுறாங்க. இந்த சைல்டு கேர்லேயும் பார்த்தீங்கன்னா சைல்டு கேர் சென்டர், ஃபேமிலி டே கேர்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதை இன்னொரு நாள் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்க்கு போகலாம். சைல்டு கேருக்கு நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் ஆர் கிண்டர் கார்டன் சொல்கிறோம். இங்கே 3-4 இயர்ஸ் கிட்ஸ் படிக்கிறாங்க. படிக்கிறாங்க இந்த சென்ஸ் ப்ளேவே மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் 5 இயர்ஸில் தான் அவங்க ஸ்கூல்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ ஏப்ரல் மந்த்துக்குள்ளே அவங்க 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ரெப்புக்கான அட்மிஷன் கிடைக்கும். ப்ரெப் இந்த சென்ஸ் நம்ம ஊரில் யூகேஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கே ப்ரெப். இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறது வந்து ப்ரெப், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். பப்ளிக் ஸ்கூல் என்னென்னா நம்ம ஊரில் எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்னு சொல்கிறோமோ அதே தான் இங்கே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்கிறோம். இங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து ரிலீஜியன் பேஸ்ட், இன்னொன்று வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்கூல். ரிலீஜியன் பேஸ்டு ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கேத்லிக் ஸ்கூல் இங்கே நிறையா இருக்குது, அது போக ஏஞ்சலிக்கன் ப்ரோட்டஸ்டன்ட் ஸ்கூல்ஸ் கூட இங்கே இருக்குது. இந்த ஸ்கூல்ஸ் இல்லாமல் இஸ்லாமிக் ஜூவிஷ் ஸ்கூல் கூட இங்கே இருக்குது. இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஸ்கூல். இண்டிபெண்டன்ட்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு கரிக்குலம். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியான ட்ரஸ்டீஸ் வச்சு அவங்கள அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இதை அட்டானமஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம ஊர் மாதிரியே ப்ரைமரி செகண்டரி அதே தான் இங்கேயும். பட் இங்கே ப்ரெப்லேருந்து இயர் 6 வரைக்கும் ப்ரைமரி ஸ்கூல், அதுக்கப்புறம் இயர் 7லேருந்து இயர் 12 வரைக்கும் ஹை ஸ்கூல் ஆர் செகண்டரி காலேஜ்னு சொல்கிறாங்க. இப்போது பப்ளிக் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்குள்ள அட்மிஷன் ப்ரொசீஜரை பார்ப்போம். பப்ளிக் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ப்ரொசீஜர் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் இங்கே ஸ்கூல் ஜோன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதை சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே உங்கள் வீடு இருந்தால் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்கிறது ஒன்று பொறுத்து இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்கூல் ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் அந்த ஜோனை விட்டு தள்ளியிருக்கீங்க, பட் அந்த ஸ்கூல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, அங்கே தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளையும் பண்ணலாம். பட் அந்த வேக்கன்சியை பொறுத்து உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை கால் பண்ணுவாங்க. பப்ளிக் ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்வியூஸ் இருக்காது, பட் சில பப்ளிக் ஸ்கூல் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் சிம்பிளான ப்ரொசீஜர், ஃபார்ம் வாங்கினோமா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோமா, சப்மிட் பண்ணோமா, ஸோ வெயிட்டிங் ஃபார் த அட்மிஷன்ட்டு இருக்கலாம். பட் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்வியூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு. எதுக்கு ஸ்டூடெண்ட்டுக்குனா அவங்கள இன்டெலெக்சுவல் நாலேஜை செக் பண்ணுறதுக்காக, அவங்களோட எபிலிட்டி, கேப்பபிலிட்டி, என்ன மாதிரி அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க எல்லாமே 1-to-1 ஒரு டீச்சர் உட்காந்துட்டு பேரண்ட்டை வெளியே போக சொல்லிட்டு மினிமம் ஒரு 15-to-20 minutes அவங்க கூட இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஓகேவா இல்லையான்னு நெக்ஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு போவாங்க. இப்போது சப்ஜெக்ட்ஸ்னு பார்ப்போம். சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா மெயினாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, ஸோ இங்கிலீஷ் இருக்கும். ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன், அப்புறம் லாங்குவேஜஸ் அதர் தேன் இங்கிலீஷ், எவ்ரி ஸ்கூல் ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்க. அப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், அப்புறம் சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட், டெக்னாலஜிஸ், ஆர்ட். ஸோ இது போக நான் இந்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளே கிரவுண்ட்ஸ், ஸ்கூலோட நிறைய ப்ளே கிரவுண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பப்ளிக் ஸ்கூல்லன்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஃபண்டட், ஸோ ஃபுல்லி ஃப்ரீ. பட் எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்கூல்ஸ் யூனிஃபார்ம், அப்புறம் லேப்டாப், அந்த சில சில ஆக்சசரிஸ்க்காக 300-400 எவ்ரி இயர் சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ எக்ஸ்கர்ஷன்லாம் இங்கே கூப்பிட்டு போவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ஃபண்டட் கிடையாது, ஸோ டியூஷன் ஃபீஸ் அண்ட் டொனேஷன்னால தான் ரன் ஆகுது. ஸோ நார்மலாக பப்ளிக் ஸ்கூலை விட 10 மடங்கு டியூஷன் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ரிலீஜியன் பேஸ்ட் ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, கேத்தலிக் ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் $3,000 $5,000 வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. அதுவே இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் சொன்னேன் இல்லையா, கிராமர் ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் $10,000 $25,000-$30,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு 5 லேக்ஸ்லேருந்து 15-20 lakhs பெர் இயர் செலவாகும். ஸோ இப்போ ஃபீஸும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பற்றி சொல்லணும். நம்ம ஒரு மாதிரி எவ்ரி இயர் வந்து ஆனுவல் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் நம்ம ஊரில் 10th, 11th, 12th தான் பப்ளிக் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுவோம். இங்கே எப்போ ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா, 3rd standardலேருந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு பேர் நாப்லான். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த நேஷ்னல் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் லிட்ரஸி அண்ட் நியூமரசி. ஸோ இதுலேருந்தே தெரியும் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ்க்கு இங்கே எக்ஸாம் நடக்கும்னு. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, புக்கில் இருக்கிறது அப்படியே படித்து எழுதணுமானா கிடையாது, மோஸ்ட்லி ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் இருக்கும், நம்ம யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சொல்லப்போனால் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து Grade 3, Grade 5, Grade 7 and Grade 9 4 இயர்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு ஸ்கூலோட ஸ்டாண்டர்டை வந்து ரேங்கிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா அது இந்த ஸ்கூல் இந்த எக்ஸாமை வச்சு தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஸ்கூல். என்னடா இவ ப்ரைவேட் ஸ்கூல் சொன்னால் பப்ளிக் ஸ்கூல் சொன்னால் புதுசாக வந்து செலக்டிவ் ஸ்கூல் சொல்கிறாளேன்னு யோசிக்காதீங்க. செலக்டிவ் ஸ்கூல்ஸுங்கிறது ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட், அப்புறம் ஸ்காலர்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணுது. இது வந்து 9th, 10th, 11th, 12th 4 இயர்ஸ் வந்து இந்த செலக்டிவ் ஸ்கூல்ஸில் படிப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே இந்த செலக்டிவ் ஸ்கூல்ஸை எய்ம் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்டும் சரி படிக்க வைப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படி இந்த ஸ்கூலில் எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, மோஸ்ட்லி இங்கே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவுட்ஸ்டாண்டிங் இன் த சென்ஸ் அகாடமிக்கில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் ஃபிசிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இங்கே என்ட்ரி ஆகும். செலக்டிவ் ஸ்கூல்ஸ்க்குனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, அது போக நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது, இதையெல்லாம் தாண்டி தான் அவங்க செலக்டிவ் ஸ்கூல்ஸ்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ட்ரீமே வந்து செலக்டிவ் ஸ்கூல்ஸில் எப்படியாவது போய் படிச்சிடணும், ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கும். ஸ்கூல் டைமிங்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 9 to 3 PM, சம் ஸ்கூல் 3:30 வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 4 டேர்ம்ஸாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ எவ்ரி டேர்ம் வந்து 2 weeks வந்து ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க, அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து 5 to 6 weeks வந்து ஹாலிடேஸ் கிடைக்குது. அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அலர்ஜிஸ். இங்கே வந்து கிட்ஸுக்குள்ளே வந்து என்ன அலர்ஜிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அவங்களுக்கு ஃபுட்டுலேருந்து என்ன விதமான ஆஸ்துமா இருக்கா, இல்லை ஃபுட்டில் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது, எல்லாமே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஸோ சில ஸ்கூல்ஸில் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிளினிக் மாதிரியே நம்ம வச்சுருக்காங்க. ஸோ எனி எமர்ஜென்சி எதுனாலுமே அது ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்கும் அந்த ஸ்கூல்ஸில். ஸோ அங்கே வந்து நர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த குழந்தைங்களை பார்த்துட்டு இன்கேஸ் எனி எமர்ஜென்சினா உடனே வந்து பேரண்ட்டை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்தது இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல்ஸ் முக்கியமாக இருக்குது, ஏன்னா மோஸ்ட்லி ஆஃபீஸ் கோயிங் பேரண்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 6:45 மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 3:30 முடியுதுன்னா 6:30 வரைக்கும் ஆஃப்டர் ஸ்கூல் கேர் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலையில் போய் விட்டுட்டாங்கன்னா லன்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, சாரி பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, பட் லன்ச் நம்ம தான் பேக் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி ஈவினிங் எப்படின்னா ஸ்கூல் முடிஞ்சப்பறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கள ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ 6:30 போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபார் ஒர்க் கோயிங் பேரண்ட்டுக்கு. ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி ரூல், அதாவது ஸ்ட்ரிக்ட் ரூல் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா 6 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 10th standard வரைக்கும் கண்டிப்பாக படித்தே ஆகணும். நீங்கள் எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்போ ஸ்கூல் ரேங்கிங்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா myschool.edu.au அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் போயிட்டு அதில் இருக்க க்ரைட்டீரியா படி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக என்னென்ன ஸ்கூல், என்னென்ன ரேங்கிங், என்னென்ன ஸ்டாஃப், அங்கே எவ்வளோ ஸ்டாஃப் இருக்காங்க, ஸோ நாப்லானோட ரிசல்ட் என்ன, எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ சில பேரண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க அஃபோர்டபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஓன் ஹவுஸ் வாங்கிட்டும் போயிடுவாங்க பெஸ்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில். ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்கூல் ஜோன் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வீடு வாங்கிட்டு போயிடுவாங்க. சில பேர் ரெண்டட் ஹவுஸ், அங்கே வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூலுக்காகவே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இதை மோஸ்ட்லி யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியன்ஸ், ஸ்ரீலங்கன்ஸ், அப்புறம் சைனீஸ் ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெறித்தனமாகவே இருப்பாங்க இந்த ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 60% இதில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் ஐ எம் சாரி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஆஸ்திரேலியா தமிழ் எக்ஸ்பிரஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஒரு சாப்பாடு தாங்க பெஸ்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.